ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம பார்க்க போகிற அந்த வேர்டு என்னென்னா, எதிர்த்து பேசுகிறது. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, டாக் பேக் அப்படின்னு சொல்லணும். எதிர்த்து பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் டாக் பேக் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்பாட்ட எதிர்த்து பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பாவை எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, டோன்ட் டாக் பேக் டு யுவர் ஃபாதர். அப்பா கிட்டே எதிர்த்து பேசாத அப்படிங்கிறத இங்கிலீஷில் டோன்ட் டாக் பேக் டு யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லணும். மூத்தவங்க கிட்டே எதிர்த்து பேசக்கூடாது, மூத்தவங்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் வி சுட் நாட் டாக் பேக் டு அவர் எல்டர்ஸ். வி சுட் நாட் டாக் பேக் டு அவர் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். வி சுட் நாட் டாக் பேக் டு அவர் எல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னொரு வேர்ட், பொறுப்பாக இருக்கிறது. நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ரெஸ்பான்சிபிள்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு வேர்டு இருக்குது, ஆன்சர் ஃபார் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் செஞ்சதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ கேனாட் ஆன்சர் ஃபார் வாட் ஹீ டிட் அப்படின்னு சொல்லணும். அவன் செஞ்சதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ கேனாட் ஆன்சர் ஃபார் வாட் ஹீ டிட். இப்படி தான் இங்கிலீஷில் சொல்லணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு, அதுக்கு நீ தான் காரணம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் ராங் யூ வில் ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தட் அப்படின்னு சொல்லணும். இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் ராங் யூ வில் ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தட் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஃபோர் சென்டென்சஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ரெண்டு வேர்டை வச்சு ஃபோர் சென்டென்சஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ரெண்டு மீனிங்கை வச்சு ஃபோர் சென்டென்சஸ் கற்றுக்கிட்டோம். இந்த ரெண்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேசும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.